ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் கோடைக்கால பராமரிப்பு தகவல்கள் பார்க்கலாம் கோடை காலம் துவங்கிய இந்த காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து நம்ம தோட்டத்தை குளிர்ச்சியாக்கிருக்குங்க அதோடு இனி வரும் வெயில்ல நாம் நம்ம ரோஜா செடிகளை பாதுகாத்துக்கணும் தொட்டியின் மேற்பரப்பில் மல்ச்சிங் போட்டுருங்க மண்ணானது சூடாகாமல் இருக்க மல்ச்சிங் போடலாம் கோகோபீட் இலைத்தழை உரம் கரும்பு சக்கை இவற்றை மல்ச்சிங் போடலாம் அதனால் தொட்டியானது சூடாகாமல் இருக்கும் தொட்டி மண் குளிர்ச்சியாகவே இருக்கும் அடுத்து சைடும் பெஸ்ட் சைடும் தொடர்ந்து நாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துடணுங்க ஒரு வாரம் ஃபங்கிசைட் கொடுத்தீங்கன்னா அதற்கு அடுத்த வாரம் பெஸ்டிசைட் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம செடிகள் இந்த கோடை காலத்துலேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கள் வீட்டு ரோஜா செடிகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பசுமையாக இலைகள்லாம் ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு நாம் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் மற்ற காலங்களை விட வெயில் காலத்தில் கூடுதல் கவனம் கொடுத்தோன்னா எப்பவும் போல் நம்ம தோட்டத்தில் ரோஜா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கோம் செடிகளில் உள்ள பழைய இலைகள் முதிர்ந்து போன இலைகள் இவற்றை நீங்கள் கண்டிப்பாக நீக்கிடுங்க நாம் கொடுக்குற பராமரிப்பில் இந்த ஹைப்ரெட் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள் நிறைய இதழ்கள் இருக்குது ஒரு சிலர் சொல்கிறாங்க சின்ன சின்னதாக பூக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் மொட்டுக்களும் பூக்களும் நல்ல பெரிய அளவில் இருக்குங்க நாம் கொடுக்குற பராமரிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பூக்கள் பெருசாக பூத்துரும் இது மினியேச்சர் சின்ன சின்னதாக அழகாக நல்ல ஒரு பிரைட் எல்லோவில் பூத்துரும் இது சாண்டில் கலருங்க நல்ல ஒரு அழகான சாண்டில் கலரில் பூத்துரும் இதழ்கள் பெரிதா பூக்களும் பெரிதாக நமக்கு கிடச்சிரும் இதற்கு நான் என்ன உரம் கொடுத்தேன்னு சொல்கிறேங்க அதற்கு முன்னால் இந்த பட்டன் ரோஸ் பாருங்கள் இது நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிடலாம் பன்னீர் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஜாவும் நல்ல பெரிய அளவில் பூக்கும் ஆனால் இதழ்கள் மென்மையாக இருக்கும் இது எல்லோ ரோஸுங்க பல அடுக்குகள் கொண்டு இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்கள் இந்த ரோஜா செடியிலிருந்து போட்டிருக்கேன் எப்பவுமே ஒவ்வொரு முறையுமே பொழுது குறைந்தது ஆறு ஏழு பூக்கள் பூத்துருங்க நல்ல பெரிய பெரிய அளவில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இந்த செடி பூக்கும் பொழுது நீங்கள் ஹைப்ரிட் செடி வாங்கிறத விட இந்த மாதிரியான செடிகளை பார்த்து வாங்கும் பொழுது நமக்கு எப்போவும் அடிக்கடி பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது மினியேச்சர் ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் இருக்கும் பட்டு சின்ன சின்ன பூக்களாக இருக்கும் ஆனாலுமே அழகாக இருக்குங்க மினியேச்சர் பட்டன் ரோஸ் போலியாந்தா ஃப்ளோரிபண்டா இந்த நாலு வெரைட்டியில் மட்டும்தாங்க நமக்கு அதிக பூக்கள் கிடைக்கும் ஹெச்டி வெரைட்டியில் நமக்கு பூக்கள் குறைவாக தான் கிடைக்கும் தினம் தினம் தவறாமல் தண்ணீர் கொடுத்துருங்க கண்டிப்பாக ஷவர் பண்ணி விட்டுருங்க செடிக்கு மேலே நல்ல செடியை ஃபுல்லாக நினைகிற மாதிரி தண்ணீர் தெளிச்சு விடுங்க அப்போ நமக்கு செடி குளிர்ச்சியாக இருக்கும் நான் லாஸ்ட் வீடியோவில் புதிய செடிகளை நட்டு எப்படி பராமரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன் அந்த செடிகள் துளிர் வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எல்லா செடியிலையுமே கிட்டத்தட்ட இருபது தொட்டிகளில் நாம் செடிகளை நட்டோம் எல்லா செடிகள்லேயுமே நமக்கு துளிர் வந்தாச்சுங்க தொடர்ந்து இதற்குரிய அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி மற்ற செடிகளுக்கான உரம் என்னென்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டு பழைய ரோஜாக்களுக்கு நான் கொடுத்த உரம் என்பிகே நைன்டீன் 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 ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் அடுத்ததாக எப்சம் சால்ட் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் இப்படி மூன்று கிராமை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்தங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு நீங்களும் அதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நான்கு மாதங்களுக்கு அதிக பூக்களை நாம் எதிர்பார்க்க வேணாம் நாம் கொடுக்குற உரத்தில் கிடைக்கிற பூக்களை நாம் எடுத்துக்கலாம் ஏன்னால் கெமிக்கல் உரங்கள் எதையுமே நாம் பயன்படுத்த முடியாது இந்த சம்மரில் கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தினா செடி கருக ஆரம்பிச்சிரும் நாம் இவ்வளவு உழைப்பு கொடுத்து வளர்த்த இந்த செடியை நாம் எப்படியாவது அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகணும் அதனால் நம்ம ஆர்கானிக் உரங்களை கொடுத்தே வளர்த்துக்கலாம் ஆனால் இப்போ நாம் கொடுத்த கெமிக்கல் உரமானது செடிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நீங்கள் டிஏபியை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இந்த சம்மரில் டிஏபியானது ஒரு அதிக சூடு உள்ள உரமானதுனால செடி தாங்காது எப்சம் சால்ட்டும் என்பிகேவும் தண்ணியில் கரைச்சி கொடுக்கறதுனால செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி